எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமான சமாச்சாரம்னாங்க, இந்த சமுராயிங்க, இந்த சமுராய் வந்துங்க இதை ஜப்பானிய கத்திங்க. இது எப்படி எங்கள் அரண்மனைக்கு வந்துச்சுன்னு எனக்கு இன்னுமே புரியாத புதுகளாக இருக்குங்க. ஸோ இந்த ஜப்பானோட தொடர்பு எப்படி இந்த அரண்மனைக்கு வந்தது, இது இது எத்தனை எந்த வருஷத்தில் இருக்குங்கிறது தெரியலை. ஸோ திஸ் இஸ் அ சமுராய், உங்கள்கிட்ட ரொம்ப பழமையான, ஆமாம் பழமையான கத்தியில் இது ஒன்றுங்க. இன்னும் நல்லா பதமாக தான், இன்னும் பதமாக இருக்குங்க. இது எல்லாமே வந்து சொல்கிறாங்க விஷம் கலந்த மெட்டல்ல வந்துங்க, விஷம் கலந்து தான் இதை செய்வாங்க, நாங்கள் அடித்து அடித்து செய்வாங்க. அந்த செய்யும் போது வந்துங்க இதில் லேசாக அறுத்தா கூட புண்ணு சாமானியமாக ஆறாதாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜப்பானிய கத்தி எப்படி இந்த சாப்ட்வேர் அரண்மனைக்கு அது என்ன தொடர்பு இங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியலைங்க. ஆனால் இருக்கு, ஆமாம் ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னாருங்க இந்த மாதிரி வந்து இவர் இருக்கு சுபாஷ் சந்திர போஸோட ஆர்மி இருக்குல்ல, அங்கே அந்த ஆர்மியோட தொடர்பு இருந்திருக்கலாம், இருந்திருக்கலாம். அவங்க வந்து ஜப்பான்லேருந்து இங்கே கொண்டு வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாட்டி சுபாஷ் சந்திர போஸ் ஆர்மியை அட்டாக் பண்ணும்போது வெள்ளக்காரி யாராவது ஒருத்தர் எடுத்துருக்கலாம், இப்படி பல இது சொல்கிறாங்க. பட் இது ரொம்ப காலமாக இது, ரொம்ப காலமாக இது கூட, இது எங்களுக்கே ஒரு புரியாத புதருங்க. அதாவது இங்கே ஒரு சின்ன ஒரு குச்சி மாதிரி இருக்குமாங்க, இது எனக்கு கரெக்டாக தெரியல. இதை கலட்டினோம்னா இதுக்குள்ளே வந்து எழுதியிருப்பாங்களாம், அந்த சிக்னேச்சர் பண்ணியிருப்பாங்க, அந்த கத்தியை செஞ்சவர் யார், அது எந்த வருஷத்தில் செஞ்சதுன்னு இதில் ஜாப்பனீஸில் எழுதியிருப்பாங்களாம். ஒரு யூடியூப் இதில் பார்த்தேன். சரி சரி, இது எப்படி ஒரு 3 அடி, ஒரு ஆமாம் ஈஸியாக வரும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், ஒரு 2.5 அடி பிளேடுங்க, அப்புறம் ஹேண்டில். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு, ஆமாம் எப்படி தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கிறது இனிமேல் தாங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆமாம், இது ஈட்டி. ஆமாம் ஈட்டியோட, அதாவது ஆமாம் இதில் வந்து அந்த கம்பு அட்டாச் பண்ணி இருக்கும். ஸோ இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாங்க இந்த காட்டு பன்றி வேட்டைகளுக்கு போவாங்க சொல்லுவாங்க. காட்டு பன்றி வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இது, பெரும்பாலும் இது ஒரு பெரிய ஹெவியான கம்பில் வச்சுருப்பாங்களாம். ஆமாம் இது ஹெவியாக தான் இருக்கணுமா, இது வந்து எரியறதுக்கோ இதுக்கோ கிடையாதுங்க. இது வந்து எரியற, ஏன்னா இதை வச்சுன்னா நீங்கள் கம்பை வச்சாலாம் எரியலாம் முடியாதுங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னாங்க இதில் ஒரு கம்பு பெரிய நல்ல ஸ்ட்ராங்கான நீட்ட கம்பாக இருந்திருக்கு. ஸோ பன்றிகள் வந்து மனுஷனை பார்த்தவொன்னே அட்டாக் பண்ண வருதுங்க, நேராக ஓடியாருமா அதோட ஃபுல் ஃபோர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாங்க இந்த கம்பை வச்சு இப்படி நின்றுக்கிறாங்க, ஸ்ட்ரென்த்தாக பிடிச்சி நின்றுக்குவாங்க. இது நேராக வந்து கத்தியில் நெஞ்சை கொடுத்துங்க, நெஞ்சு உள்ளே பாஞ்சுங்க, அந்த பன்னி அனுக்குள்ளே விழுந்துருமா அசையாராங்க. ஸோ அந்த காட்டு பன்றியை கொள்றதுக்கு தாங்க இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும், இப்படி நெஞ்சுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சுங்க, இது அப்படியே உள்ளே கோர்த்துருங்க. ஸோ எட்டி இருந்தே ஒரு கம்பை வச்சுங்க, அது வந்து அதோட ஹோல் ப்ரெஷர் நம்ம எரியறது இல்லைங்க, அது சும்மா நம்ம பிடிச்சி நிற்கிறதான், அது எனர்ஜி இருக்குல்ல அதோட எனர்ஜியை யூஸ் பண்ணி அதுவே அதை தன்னால் இன்ஃபால் பண்ணிக்கிறவங்க. நம்ம ஒன்றும் பண்ணுறதில்ல, நம்ம ஜஸ்ட்டு பிடிச்சி மட்டும் தான் நினைக்கணும், அது உள்ளே ஏறி இதாயிரும்.